ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ வெப்சைட்டை வச்சு நம்ம வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி கியூஆர் கோட் இல்லாமல் இதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி க்ரியேஷனில் நம்ம வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு அக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நிறைய ஏஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஏஎஸ் இருக்கிறதுக்காக கிளிக் பண்ண சொன்னோம். கிளிக் பண்ணோடனே நம்ம வந்து சர்ச் பண்ணால் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போய்ட்டு கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்ற ஏஐ கியூஆர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச லிங்க்கை வந்து கியூஆர் கோடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுக்க சொல்கிறோம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த இமேஜ் மாதிரி உங்களுக்கு கியூஆர் கோட் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதில் போய்ட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கினேன். சன்செட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடித்த உடனே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரு கியூஆர் கோடு எடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோடய சேனல் லிங்க் தான் வந்து கியூஆர் கோடாக வந்து ஜென்ரேட் பண்ணுறேங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்கள். அதே மாதிரி இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து இது இப்படி தான் வருமானு சொல்லிட்டிங்கன்னா வரவே வருது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காகவே கியூஆர் கோடே வரல. அது எப்படி வருதுன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டு பாருங்கம்மா, இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. அதை வந்து நம்மளால் ஸ்கேன் பண்ணலாம், ஸ்கேன் ஆகல என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க சொல்ல தான் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கேற்றமே நம்மளுக்கு கியூஆர் கோடு வந்து அதை கூட அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. இதை ஸ்டார்டிங் பண்ண சொல்ல மட்டும் கொஞ்சம் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்ட உடனே இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாகிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கியூஆர் கோடு ஈஸியாக நம்ம ஜென்ரேட் பண்ணிட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.